வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய வகை தமிழா சேனல்ல பாக்குறது என்னன்னா, தரையில் அமர்ந்து சாப்பிடுவதனால இவ்வளவு நன்மைகளா அப்படின்னு வியக்கிற அளவுக்கு அதில் நன்மைகள் நிறைந்திருக்கு. அதனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதான் முதல் முறையாக நம்ம வாகை தமிழா சேனலை பார்க்க வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சேனலுக்கு வர மருத்துவ குறிப்புகளும் இயற்கை தொடர்பான பாரம்பரியமான உணவு பழக்கங்களையும் பதிவேற்ற செஞ்சிட்ருக்கோம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் தரையில் உட்காந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. அதாவது, நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிடுவதை விட தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், அதில் சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டுவதில்லைன்னு தான் சொல்லலாம். தரையில் தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரமாவது உட்கார்ந்து பழகுவது உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துவதும் இந்த தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவதனாலன்னு ஆராய்ச்சியிலே கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. வேறு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்முடைய உடல் அமைப்பை சரியாக வச்சுக்கிறதுக்கு தரையில் அமர்ந்து சாப்பிடுவது மிக சிறந்த முறைன்னு சொல்லலாம். நம்ம உடல் அமைப்பின்படி நம்ம தரையில் சமணம் போட்டு அமர்ந்து சாப்பிடுவது தான் சரியான வழிமுறைன்னு சொல்கிறாங்க. தரையில் அமரும்போது முதுகு வலி பிரச்சனையும் குறையும். மேலும் கால்களை நல்லா மடக்கி வைக்கும்போது முதுகு பகுதி இயற்கையாகவே வளைந்து கொடுக்கும். இதனால் கீழ் முதுகு மற்றும் இடுப்பு பகுதி நல்ல ஒரு திறம்பட இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இது உருவாகும். நிறைய நேரம் நாற்காலியில் உட்கார்ந்து வேலை செய்பவர்களுக்கு முதுகு வலி, மூட்டுக்கள் நகர்தல், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க. தரையில் முழங்கால்களை மடக்கி அமர்வதன் மூலம் நம்ம உடலுக்கு வந்து தசைகளின் செயல்பாடு வந்து அதிகரிக்கும். அதனால் அதனுடைய வலிமையும் கூட செய்யும். நம்ம தரையில் உட்காந்து சாப்பிட்றதுனால உடலின் கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் வந்து நல்லா நீண்டு நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். கால்களுக்கும் நல்ல வலிமையை வழங்கும். இது மட்டும் இல்லாமல் இடுப்பு, கால்கள், நம்மளுடைய முதுகு எலும்புகளுக்கு நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். தரையில் அமர்ந்து சாப்பிடுவதன் மூலம் நம்மளுடைய செரிமான செயல்முறைகளை மேம்படுத்த உதவும். தரையில் அமர்ந்து சாப்பிடும்போது தட்டில் இருக்கும் உணவு வந்து கையில் எடுப்பதற்காக உடலை சற்று முன்னோக்கி நகர்த்துவோம். இதன் மூலம் உடல் வந்து நல்ல ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பும். இந்த மாதிரி முன்னோக்கி நகர்ந்து உணவு எடுப்பதனால வயிற்று தசைகள் வந்து தூண்டப்படும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய செரிமான நொதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது சுரப்பது அதிகரிக்கும். இதனால் உணவு நன்றாக ஜீரணமடையும். நம்மளுடைய ஆசன முறையில் பத்மாசனம் போன்ற முறைகளை செய்யும்போது தரையில் அமர்வதனால நம்மளுடைய மன அழுத்தத்தை குறைக்க உதவும். அப்படி உட்கார்ந்தா உடலில் ஆக்சிஜன் ஓட்டத்தையும் அதிகரிக்க செய்யும். தரையில் உட்காருவது நம்மளுடைய ஆயுள் காலத்தை அதிகப்படுத்துவது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி நிரூபணமும் செஞ்சுருக்காங்க. தரையில் அமர்ந்து பத்மாசனம் செய்பவர்கள் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் எழுந்திருக்க முடியும். அந்த நிலையில் அமர்ந்து எழுந்திருப்பதனால உடலும் நல்ல பலமும் நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மையும் எலும்புகளுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் தரையில் அமர்ந்து சாப்பிடுவதனால நிறைய நன்மைகள் நிறைந்திருக்கு. முக்கியமாக நம்மளுக்கு செரிமான சக்தியை தூண்டக்கூடிய அமிலங்கள் வந்து சுரக்கும், அதாவது அந்த நொதிகளை சுரப்பதை வந்து அதிகரிக்க செய்யும், நம்மளுடைய ஆயுள் காலத்தை நீடிக்க செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எலும்புகள், அதாவது மூட்டு, இவங்களையெல்லாம் நல்ல ஒரு நெகிழ்வுத்தன்மையை கொடுக்கும். அதனால் நல்ல வலிமையாகவும் நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது, நாற்காலியில் உட்கார்ந்து சாப்பிடுவது வேறு, தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது உடலுக்கு சிறந்த ஆரோக்கியமானது. ஒரு குறிப்பிட்ட நேரம் தரையில் சமணம் போட்டு உட்கார்ந்து பழகுவது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் நம்ம வாகை தமிழர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தாது பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பயனுள்ள தகவல் அப்லோட் பண்ணி நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.